என்னைக்கு உங்கள் தீர்மானங்கள் இன்புட்டாக மாறுதோ அப்போ அது லா. ஆனால் உங்கள் தீர்மானங்கள் அவங்களை ரட்சித்ததுனால வந்த அவுட்புட்டாக மாறுச்சுன்னா தட் இஸ் கிரேஸ். அடுத்த வருஷத்துக்கு நான் எப்படி வாழ போறேன் அப்படின்னு திட்டமிடுங்கள். தானியேல் பாபிலோனுக்கு போவதற்கு முன்பாகவே திட்டமிட்டான், தீர்மானம் பண்ணினான், ராஜபோஜனத்தில் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணினான். நிறைய விஷயங்களுக்கு தீர்மானங்கள் எடுங்கள். ஓல்டு கவனண்ட்டில் எடுக்கிற தீர்மானத்துக்கும் நியூ கவனண்ட்டில் எடுக்கிற தீர்மானத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஒரு தம்பி சொன்னார், சில நேரம்னே நம்ம லாக்குள்ளே போகிறது நல்லதுனே இந்த மாதிரி தீர்மானம் எடுப்போம். நான் சொன்னேன், தீர்மானம் எடுக்கிற லான் யாரா சொன்னது? தீர்மானம் எப்போ தெரியுமா லாவாக மாறும்? சொல்கிறதுல பாதி உண்மை இருக்குது. எப்போ தெரியுமா லாவாக மாறும்? இதை செஞ்சால் எனக்கு என்னை தேவன் ஆசீர்வதிப்பார், இதை செய்யலைனா தேவன் என் மேலே கோபமாக இருப்பார்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் லா. என்னைக்கு உங்க தீர்மானங்கள் இன்புட்டா மாறுதோ அப்ப அது லா. ஆனா உங்க தீர்மானங்கள் அவங்களை ரட்சித்ததுனால வந்த அவுட்புட்டா மாறுச்சுன்னா தட் இஸ் கிரேஸ். டெய்லி ஒன் அவர் ஜெபிக்க போறேன், கர்த்தர் வந்து என்னை என் குடும்பத்தையும் என் கடன்களை அடைத்து அப்படின்னாலே நீ லாவுக்கு வந்துட்ட, கர்த்தரை நேசிப்பார் அப்படின்னு வந்தீங்கன்னா லா. அப்ப வந்து என்ன செய்யற, அந்த ஒன் அவர் ஜெபத்தை இன்புட்டா மாத்துற, இன்புட்டாக உள்ளே கொடுத்து லவ்வை வெளியெடுக்கிற. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், லவ்வை இன்புட் ஆக்கி ஜபத்தை அவுட்புட் ஆக்குறேன். நான் இப்போ அவர் என்னை நேசிக்கணும்னு ஜபிக்கலை, அவர் என்னை நேசிக்கிறனால ஜபிக்கிறேன். அங்கே ஒன்று நின்றுச்சுன்னா அங்கே அடி இருக்கு, இங்கே நின்னா அடி கிடையாது, ஆனால் இங்கே நிற்காது. புரியுதா? அப்போ தீர்மானங்கள் நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறனால எடுக்கிறீங்க. அந்த ஆர்வம், அடுத்த வருஷம் ஒரு சண்டையை நான் மிஸ் பண்ண மாட்டேன், அது ஒரு தீர்மானம். அதில் 1000 ஆசீர்வாதங்கள் வருது, அது வேற விஷயம். ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்படுறதுனால அந்த டெசிஷன் எடுக்கிறேன். என்னுடைய தசம பாகத்தில் நான் டெசிஷன் எடுக்கிறேன், என் காணிக்கல் டெசிஷன் எடுக்கிறேன். என்னுடைய பர்சன்டேஜை நான் 20 கொடுத்தப்ப 25 மாற்றினது, 30 மாற்றினது, 35 மாற்றினது, இதெல்லாம் டெசிஷன். என் லைஃப்பில் வந்து ப்ராஸ்பரிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த டெசிஷனை ஏதோ வறுமையிலும் பற்றாக்குறையிலும் நான் எடுக்கலை, தேவன் ஆசீர்வதிக்கிறனால எடுக்க ஆரம்பிச்சு. விசுவாசத்தோட அவுட்புட்டு எனக்கு என்ன செய்யுது, விசுவாசத்தோட இன்புட்டு எனக்கு டெசிஷன் மேக்கிங் அவுட்புட்டாக வருது. அப்போ நீங்கள் சில நல்ல தீர்மானங்கள் எடுங்கள். அடுத்த வருஷம் பைபிள் ரீடிங்கில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நம்ம முழு பைபிளை நம்ம எதுவாக வாசித்து முடிக்கிறேன். காலையில் புதிய ஏற்பாடு வாசிங்க, நைட்டு பழைய ஏற்பாடு வாசிங்க. உங்களுக்குன்னே நம்மளுடைய டிவியில் காலையிலையும் சாயந்தரமும் ஆடியோ பைபிளே போட்டு விடுறோம். நீ ஒன்றுமே செய்ய வேணாம், டிவி ஆன் பண்ணிட்டு உட்காந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தாலே போதும். அழகாக நீங்கள் சாப்டர் நீ வாசித்த மாதிரி ஒரு வருஷத்தில் அழகாக நீங்கள் பைபிளை முடிக்கலாம். இதெல்லாம் போய் எங்கேயோ சப்கான்சியஸில் உட்காரும். தேவையில்லாமல் யூடியூப்பில் எவ்வளோ மருத்துவ இது குறிப்பு அந்த குறிப்புன்னு கண்ட கருமாந்திரங்கள்லாம் உள்ளே வாங்கி போடுறீங்க. இந்த தேவனுடைய வார்த்தை உங்களை கிளென்சிஃபை பண்ணட்டும். தீர்மானங்கள் எடுங்க, நல்ல தீர்மானங்கள். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது தான். டேக் டெசிஷன் இன் ரீடிங் பைபிள் அண்ட் ப்ரேயர். என் கண்ணில் பார்க்குற வரைக்கும் இந்த விஷயத்துக்கு நான் ஜெபிக்க போகிறேன். எடுங்க டெசிஷன், எடுங்க. ஆவியில் கிடச்சிருச்சுன்னா விட மாட்டேன், நான் வந்து கண்ணில் பார்க்குற வரைக்கும் விட மாட்டேன், கண்ணில் பார்க்குற வரைக்கும் விட மாட்டேன். சொல்லுங்கள், கண்ணில் பார்க்குற வரைக்கும் விட மாட்டேன். இது ஒரு டெசிஷன். இந்த வருஷம் ரொம்ப அலட்டிக்க மாட்டேன், பீஸ்ஃபுல்லாக இருக்க போகிறேன். இது ஒரு டெசிஷன். இளைப்பாறுதல், டெசிஷன் எடுத்து இளைப்பாறுதல் இருங்க. இந்த வருஷம் வாரத்துக்கு ஒரு நாள் ஓய்வு எடுப்பேன். எடுங்க டெசிஷன், கை தட்டுங்க. 7 நாள் இளைப்பாறுதல், 1 நாள் ஓய்வு.